डियर स्टूडेंट्स नम आल लूई स्ट्रक्चर पाता और कामपउंड को वी कैन राइट मोर देन वन लूई स्ट्रक्चर सब सेर्म लूई अभी वो नम्बर पाता अब फार्मल चार्ज वो पाता फार्मल चार्ज वी वो करेक्टान स्ट्रक्चर वो कैपिटे अब पाकपर फर्स्ट नम एक्सापल को कार्बन डाइऑक्साइड ऑलरेडी लास्ट क्लास वो फार्मल चार्ज कंपिड मेतड पाता कार्बन के फार्मल चार्ज वो जीरो ऑक्सीजन के जीरो ऑक्सीजन के जीरो लास्ट वीडियो पाता लोन पेर ऑफ इलेक्ट्रॉन्स पॉसिबल स्ट्रक्चर स्ट्रक्चर पाता इधर इंद ऑक्सीजन के फार्मल चार्ज वो प्लस वन कार्बन के फार्मल चार्ज वो जीरो ऑक्सीजन के फार्मल चार्ज वो माइनस वन इत रे स्ट्रक्चर एंत स्ट्रक्चर करेक्ट स्ट्रक्चर अब पाता अब एल आटमुक फार्मल चार्ज वह जीरो वह ऑक्सीजन के ऑक्सीजन के प्लस वन ऑक्सीजन के माइनस वन कार्बन के वह जीरो वह एल आटमुक फार्मल चार्ज जीरो முறையான மின்சுமை பூஜ்யமாக வருகிறதோ முறைசார் மின்சுமை பூஜ்யமாக வருகிறதோ அந்த அமைப்பு தான் சரியான அமைப்பு ஆனால் அந்த ரெண்டு அமைப்புகளில் வந்து சரியான அமைப்பு வந்து இந்த அமைப்பு தான் அடுத்து எப்படி ஸ்ட்ரக்சர் டிசைட் பண்ணணும் அப்படின்னா ரூல் நம்பர் டூ செகண்ட் ரூல் அப்படி செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா குறைவான முறைசார் மின்சுமை கொண்டுள்ள வடிவமைப்பானது அதிகமான முறைசார் மின்சுமை கொண்டுள்ள வடிவமைப்பை விட முன்னுரிமை பெறும் அதாவது ரெண்டு ஸ்ட்ரக்சர் எழுதுகிறோம் அதில் வந்து எந்த ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபார்மல் சார்ஜ் வந்து குறைவாக இருக்கோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஃபார்மல் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை காட்டிலையும் ஃபார்மல் சார்ஜ் வந்து குறைவாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இதுக்கு போரான் ட்ரை ஃப்ளோரைடு வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிற போகிறோம் பிஎஃப் த்ரீ போரான் இதற்கு அட்டாக் நம்பர் வந்து ஃபைவ் இப்போ கே ஷெல்லில் வந்து டூ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் எல் ஷெல்லில் தெர் வில் பி த்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்போ த்ரீ போட்டோம் ஃப்ளூரின் இதற்கு வந்து அட்டாமிக் நம்பர் வந்து நைன் இப்போ கே ஷெல்லில் டூ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் எல் ஷெல்லில் வந்து தெர் வில் பி செவன் எலக்ட்ரான்ஸ் இப்போ ஒரு போரான் இருக்குது மூணு எலக்ட்ரான் ஃப்ளூரின் வந்து மூணு ஃப்ளூரின் இருக்கனால த்ரீ இன்ட்டு செவன் டுவெண்ட்டி ஒன் ஸோ டோட்டலி தெர் வில் பி 24 எலக்ட்ரான்ஸ் 24 எலக்ட்ரான்கள் வந்து இருக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 24 இருக்கும் நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் எழுதுவோம் பிஎஃப் த்ரீ முதல்ல ஒரு சிங்கிள் பாண்டட் ஸ்ட்ரக்சர் வந்து போடுவோம் சிங்கிள் பாண்டட் ஸ்ட்ரக்சர் போட்டாச்சு ஒரு பாண்டுங்கிறது ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஒரு ஜோடி எலக்ட்ரான் இப்போ எத்தனை வந்துருச்சு மூணு பாண்ட் இருக்குது மூணு பேர் அப்போ ஆறு எலக்ட்ரான் மீதி எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் தேர் வில் பி 18 எலக்ட்ரான்ஸ் 18 எலக்ட்ரான் இருக்கும் இந்த 18 எலக்ட்ரானை வந்து நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்னா இந்த ரெண்டு எலமெண்ட்டில் எந்த எலமெண்ட்டுக்கு வந்து எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகம்னு பார்க்கணும் எலக்ட்ரான் கவர் திறன் மதிப்பு அதிகம்னு சொல்லி பார்க்கணும் போரானையும் ஃப்ளோரினையும் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளோரினுடைய எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஃப்ளோரினுடைய எலக்ட்ரான் கவர் திறன் மதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் அதனால் இதில் இருக்கக்கூடிய இந்த 18 எலக்ட்ரான் 18 எலக்ட்ரான் அப்படிங்கிற எத்தனை பேர் இருக்கும் தெர் வில் பி 9 பேர்ஸ் 9 பேர் இருக்கும் 1, 2, 3 இதே மாதிரி இந்த ஃப்ளோரினுக்கு இது ஒரு ஸ்ட்ரக்சர் இப்போ ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஃப்ளோரினை பொறுத்தவரை 2, 4, 6 இந்த பாண்டில் வந்து ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும் அப்போ 8 அப்போ ஃப்ளோரினுக்கு என்ன கிடச்சிருச்சு ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் எண்ம அமைப்பு கிடச்சிருச்சு பட் போரானை பொறுத்தளவில் 1, 2, 3 மூணு பாண்ட் இருக்குது மூணு பிணைப்புகள் இருக்குது ஒரு பாண்டு வந்து ரெண்டு எலக்ட்ரான் சமம் அப்போ 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்போ இதில் என்ன வரல ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் வந்து வரல நம்ம லூயிஸ் தியரி என்ன சொல்லுது ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் வரல அப்படின்னா ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை கொடுத்துடணும் அப்போ இந்த ஃப்ளோரின் என்ன செய்யுது ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை கொடுத்து ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணும் அப்போ மூணு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானில் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை கொடுத்தாச்சு மீதம் ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும் இந்த ரெண்டு ஃப்ளோரினும் அப்படி இருக்குது ஆஸ் இட் இஸ் இதில் எந்த சேஞ்சும் இல்லை இப்போ நமக்கு வந்து இந்த போரான் ட்ரை ஃப்ளோரைடுக்கு வந்து ரெண்டு இதோ ஒரு ஸ்ட்ரக்சர் இதோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இதில் இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக அல்லது இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டானு சொல்லி பார்க்கணும் இப்போ போரானுக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்மல் சார்ஜ் வந்து பார்க்க போகிறோம்
என்ன ஃபார்முலா ஃபார்மல் சார்ஜ் பார்க்கறதுக்கு NV மைனஸ் NL ப்ளஸ் NV பை டூ. என்விங்கிற என்னது நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். போரானுக்கு அட்டாய் நம்பர் ஃபைவ் மேற்கனவே பார்த்துருக்குறோம். வேலன்ஸ் ஷெல் இணையதரன் கூட்டில் வந்து எத்தனை எலக்ட்ரான் இருக்கிறோம், மூணு எலக்ட்ரான்கள் இருக்கும். ஸோ த்ரீ போட்டிருக்கோம். மைனஸ் என்எல் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த ஸ்ட்ரக்சரில், ஸ்ட்ரக்சர் நம்பர் ஒன்றில் என்ன இல்லை லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இல்லை, அப்போ ஜீரோ. எத்தனை பாண்ட் இருக்குது, ஒன் டூ த்ரீ. அப்போ வந்து எத்தனை பாண்ட் இருக்குது, மூணு பாண்ட் இருக்குது. அப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் வரும், ஆறு எலக்ட்ரான்ஸ் வரும் பை டூ. இப்போ த்ரீ சிக்ஸ் பை டூ அளவு த்ரீ, த்ரீ மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இதில் போரானுடைய ஃபார்மல் சார்ஜ் என்ன வந்திருக்கு, ஜீரோ அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது இந்த ஸ்ட்ரக்சருக்கு பார்க்க போகிறோம். என்வி அது எப்பயும் போல் என்ன வரும், மூணு வரும். மைனஸ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இல்லை, ஜீரோ. பாண்டட் பேர் எத்தனை இருக்குது, ஒன் டூ த்ரீ ஃபோர். இப்போ ஒரு பாண்டுக்கு ரெண்டு எலக்ட்ரான், அப்போ நாலு பாண்டுக்கு வந்து எயிட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ எயிட் பை டூ. இப்போ த்ரீ மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா போரானுக்கு ஃபார்மல் சார்ஜ் என்ன வந்தது, ஜீரோ வந்துச்சு. இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா போரானுக்கு ஃபார்மல் சார்ஜ் என்ன வந்திருக்கு, மைனஸ் ஒன்று வந்திருக்கு. எப்பயுமே இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரில் எது கரெக்டான ஸ்ட்ரக்சர் எதை டிசைட் பண்ணோம்னா, ஃபார்மல் சார்ஜ் வந்து எதற்கு லோவோ அதை எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு வந்து சார்ஜே இல்லை, இதுக்கு வந்து மைனஸ் ஒன்கிற சார்ஜ் இருக்குது. அதனால் இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, போரான் ட்ரை ஃப்ளோரினுடைய ஸ்ட்ரக்சராக எடுத்துக்கணும். இதே போரான் ட்ரை ஃப்ளோரோட இன்னொரு எக்ஸாம்பிளுக்கும் எடுத்துக்கலாம். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இந்த போரான் ஃப்ளோரின் ரெண்டு பார்க்கும்போது, போரான் இதற்கு வந்து இப்போ ஃபார்மல் சார்ஜ் என்ன வந்துச்சு, மைனஸ் ஒன்றுன்னு வந்திருக்கு. இப்போ இந்த ஃப்ளூரினுக்கு வந்து நம்ம ஃபார்மல் சார்ஜ் பார்க்க போகிறோம். என்வி எவ்வளோ வரும், ஃப்ளூரினில் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் தெரில் பி செவன் எலக்ட்ரான்ஸ், கடைசி கூட்டில் ஏழு எலக்ட்ரான்கள் இருக்கும். ஸோ ஏழு போட்டோம். மைனஸ் என்எல் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது, ரெண்டு இருக்குது. அப்போ ஃபோர், ஒரு பேருங்கிற ரெண்டு, அப்போ டூ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணிடலாம், ஃபோர் போட்டுடலாம். ப்ளஸ் என்பி பாண்டட் பேர் எத்தனை இருக்குது, ஒன் டூ. இப்போ ஃபோர் பை டூ, இப்போ நான் வரும் செவன் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் டூ. இப்போ செவன் மைனஸ் சிக்ஸ், செவன் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன். அப்போ ஃப்ளூரினுக்கு என்ன வருது, ஃபார்மல் சார்ஜ் வந்து ப்ளஸ் ஒன்று வரும். இந்த மாதிரி வரும்போது இது எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். போரான காட்டிலையும் ஃப்ளூரினுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம். எந்த எலமெண்ட்டுக்கு வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமோ அதுக்கு தான் நெகட்டிவ் சார்ஜ் வரணும். பட் இந்த கேஸில் என்ன வந்திருக்கு, ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கக்கூடிய ஃப்ளூரினுக்கு வந்து ஃபார்மல் சார்ஜ் ப்ளஸ்ஸாக வந்திருக்கு, போரானுக்கு வந்து மைனஸாக வந்திருக்கு. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடாது, இந்த ஸ்ட்ரக்சர் ப்ரிஃபர் பண்ணணும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சரில் ஃப்ளூரினுக்கு பார்த்துடலாம், அவனுடைய வேலன்ஸ் லெவல் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், செவன் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எத்தனை லோன் பேர் இருக்குது, ஒன் டூ த்ரீ. இப்போ த்ரீ இன்டூ டூ சிக்ஸ் லோன் பேர். ப்ளஸ் பாண்ட் எத்தனை இருக்குது, ஒரு பாண்ட் இருக்குது. இப்போ டூ பை டூ, இப்போ செவன் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு செவன் மைனஸ் செவன் ஈக்குவல் டு ஜீரோ. இதில் பாருங்கள் என்ன வந்திருக்கு, இதில் வந்து ஜீரோ அப்படிங்கிற சார்ஜ் வந்து வந்திருக்கு. இதில் என்ன வந்திருக்கு, ப்ளஸ் ஒன் அப்படிங்கிற சார்ஜ் வந்திருக்கு. அதனால் இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரக்சர் தான் கரெக்டான ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எடுத்துக்கிற போகிறது இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த லூயிஸ் தியரியினுடைய சில விதி விலக்குகள் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸெப்ஷன் அது பார்க்க, ஆக்டட் ரூலுக்கு எக்ஸெப்ஷனலாக இருக்கக்கூடியது பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த எக்ஸாம்பிளையும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மாலிகுல்ஸ் வித் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்ட்ரல் ஆட்டம்ஸ், அதாவது எலக்ட்ரான் குறைபாடு உள்ள மைய அணு. இப்போ இந்த போரான் ட்ரை ஃப்ளோரைடில் எது சென்ட்ரல் ஆட்டம், போரான் தான் சென்ட்ரல் ஆட்டம், இதுதான் மைய அணு. இதில் ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் சிக்ஸ், ஒரு பாண்ட் வந்து ரெண்டு எலக்ட்ரான் சமம். எத்தனை பாண்ட் இருக்குது, மூணு பாண்ட் இருக்குது. அப்போ த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ், சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது.
அப்போ வந்து என்ன வரல ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் வரல. இருந்தாலும் இதுதான் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சராக இருக்குது. என்ன ரீசன் சொன்னோம், ரெண்டு ரீசன் சொன்னோம். இதில் வந்து ஃப்ளோரினுக்கு வந்து என்ன வந்தது, ஜீரோ வந்தது. இதில் ஃப்ளோரினுக்கு வந்து ப்ளஸ் ஒன் வந்தது. அதனால் எந்த எலமெண்ட்டுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கோ அந்த எலமெண்ட்டுக்கு தான் என்ன வரணும், நெகட்டிவ் சார்ஜ் வரணும். இந்த கேஸை பொறுத்தவரை இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. ஆனால் இந்த இந்த எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிறப்போ சில லூயிஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் இல்லைனாலும் கூட அது கரெக்டான ஸ்ட்ரக்சராக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் இல்லை அப்படின்னாலும் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கூடிய ஸ்ட்ரக்சர். அடுத்தது வந்து மாலிகுல்ஸ் கண்டெய்னிங் ஆட் எலக்ட்ரான்ஸ், அது ஒற்றை எலக்ட்ரான்களை பெற்றுள்ள மைய அணு, அது பார்க்க போகிறோம். நைட்ரிக் ஆக்சைடு, அது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிற போகிறோம். NO நைட்ரஜன் அட்டா நம்பர் 7, கே ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், எல் ஷெல்ல தெர் வில் பி 5 எலக்ட்ரான்ஸ். ஆக்சிஜன் அதுக்கு அட்டா நம்பர் வந்து 8, கே ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், எல் ஷெல்ல தெர் வில் பி 6 எலக்ட்ரான்ஸ். ஸோ டோட்டலி தெர் வில் பி 11 எலக்ட்ரான்ஸ், 11 எலக்ட்ரான் வந்து இருக்குது. இப்போ லூயிஸ் ஸ்ட்ரக்சர் படி முதல் என்ன பண்ணுவோம், NO போட்டுக்கிறோம், நடுவில் ஒரு சிங்கிள் பாண்டு போடுறோம். இது ரெண்டில் எதுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம்னா, ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம், எலக்ட்ரான் கவர் திறன் வந்து ஆக்சிஜனுக்கு அதிகம். இந்த 11 எலக்ட்ரானில் ஒரு எலக்ட்ரான் இதில் போயிடுச்சு, பாண்டில் போயிடுச்சு, அப்போ ரெண்டு எலக்ட்ரான் கழிச்சவன் தெர் வில் பி 9 எலக்ட்ரான்ஸ். 2, 4, 6 மூணு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் போட்டிருக்கோம், இங்கே ஒரு பாண்டட் பேர், ஒரு பிணைப்பு ரெட்டை இருக்குது, மூணு தனித்த ரெட்டை இருக்குது, அப்போ 2, 4, 6, 8 ஆக்சிஜனை பொறுத்தவரை ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் வந்துருச்சு. மொத்தம் இருக்கக்கூடிய 9 எலக்ட்ரானில் எத்தனை இருக்குது, 2, 4, 6 வந்துருச்சு, மீதம் 3 எலக்ட்ரான். இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது, ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் வந்து இருக்குது. ஆனால் நைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கான்ஃபிகரேஷன் இல்லை, ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் வரல. 2, 3, 5 ஒரு பாண்டுங்கிற 2 எலக்ட்ரான், இது 2, இது 1, 3, இது 2, 5 தான் வருது. அப்போ ஆக்சிஜன் என்ன செய்யும், ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானும் கொடுத்துரும், அப்போ ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும். இப்போ மீதம் ஆக்சிஜனில் என்ன இருக்கும், 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானும் வந்து இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் எழுதின பின்னாடியுமே கூட ஆக்சிஜனை பொறுத்தவரை 2, 4, 6, 8 ஒரு நான் ஒரு பாண்டு வந்து 2 எலக்ட்ரான் சமம், ஆக்சிஜனுக்கு ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் கிடச்சிருச்சு. நைட்ரஜனை பொறுத்தவரை 2, 4, 6, 7 இந்த ஆட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இதில் என்ன ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் வரல. இருந்தாலும் இதை வந்து ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சராக வச்சுக்கிற போகிறோம். இது வந்து லூயிஸ் தியரி படி ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் வராத சென்ட்ரல் ஆட்டமுக்கு சில எக்ஸாம்பிள். இது என்னென்னா ஆட் எலக்ட்ரான், ஒற்றை எலக்ட்ரான் இருக்கிறது பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமில் ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுல அதிகமான எலக்ட்ரான் இருக்கிறது. மைய உலோக அணுவில் வந்து 8 எலக்ட்ரான்களை விட எப்படி இருக்குன்னா, மைய அணுவில் வந்து 8 எலக்ட்ரான்களை காட்டும் அதிகமான எலக்ட்ரான்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு PCl5 பாஸ்பரஸ் பென்டா குளோரைடு. இந்த நைட்ரஜன் குரூப் எல்லாத்துலேயும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் தேர் வில் பி 5 எலக்ட்ரான்ஸ். கடைசி கூட்டில் இணையதரன் கூட்டில் 5 எலக்ட்ரான்கள் வந்து இருக்கும். இப்போது எத்தனை குளோரின் இருக்குது, 5 குளோரின் இருக்குது. ஒரு பாண்ட் அப்படிங்கிறது 2 எலக்ட்ரானுக்கு சமம். 2, 4, 6, 8, 10 இப்போ இந்த பாஸ்பரஸில் வந்து அதனோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, மோர் தென் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு எக்ஸெப்ஷன். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, லூயிஸ் தியரி படி ஒவ்வொரு ஆட்டம்லேயும் ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் இருக்கணும். போரான் ட்ரைஃப்ளூரைடை பொறுத்தளவில் ஆக்டெட் கான்ஃபிகரேஷனை காட்டிலும் குறைவாக இருந்தது, 6 எலக்ட்ரான் தான் இருந்தது, 2, 4, 6 இருந்தது. அடுத்து சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ், இதில் நைட்ரஜனில் வந்து சிங்கிள் எலக்ட்ரான் தான் இருக்குது. இதில் வந்து ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் இல்லைனாலும் இதை இதை வந்து அக்செப்டட் ஸ்ட்ரக்சராக வச்சுக்கிற போகிறோம். அடுத்து PCl5 பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட், இதில் ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் என்ம அமைப்பை காட்டிலும் எலக்ட்ரான்கள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த மூணு வந்து லூயிஸ் தியரியினுடைய எக்ஸப்ஷன், அதாவது விதிவிலக்கு, லூயி கொள்கை படி இல்லாமல் விதிவிலக்காக அமைந்து ஆனால் நிலையான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ். Thank you.